நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி யூடியூப் சேனல். வணக்கம், நான் உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி பேசுகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், எங்கள் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. இந்த வீடியோவில் ஹிந்தியில் வந்து வார்த்தைகள் பார்க்க போகிறீங்க. அதுவும் நம்ம குறிப்பாக வந்து கிச்சனில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுடைய வார்த்தைகள் தான் ஹிந்தியில் வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. பார்ப்போம், ஒரு ஒரு வார்த்தையாக பார்ப்போம். முதல்ல பார்க்க போகிற வார்த்தை வந்து ஹிந்தியில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இதுக்கு தான் நீங்கள் ஹிந்தியில் பார்க்க போகிறீங்க. பார்த்துருப்பீங்க பிளேட்டு, சரியா? பிளேட்டுக்கு ஹிந்தியில் பார்க்க போகிறீங்க. எங்கள் வீட்டில் எடுத்துக்கிட்டோன்னா 30-40 பிளேட்டு உண்டு. நான் இப்போ காமிக்கிறது வந்து நான் சாப்பிட்ற பிளேட்டு தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறக்காக நான் சாப்பிட்ற பிளேட் எடுத்திருக்கேன். பிளேட்டு அப்படி ஹிந்தியில் நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஹிந்தியில் பிளேட் அப்படின்ற வார்த்தையை தாலி அப்படின்னு சொல்லணும். பிளேட்டை வந்து ஹிந்தியில் தாலி, தாலி அப்படின்னா பிளேட்டு. நம்ம சாப்பிட்ற பிளேட் இருக்குல்ல, அது தாலி, தாலி அப்படின்னா பிளேட்டு. தா தா வந்து நம்ம அழுத்தி உச்சரிக்கிற மாதிரி உச்சரிக்கணும், தாலி. அடுத்த பொருள் வந்து இதுதான் நீங்கள் பார்க்கீங்க, இதை தான் ஹிந்தியில் பார்க்க போகிறோம். நைஃப், அதாவது கத்திக்கு வந்து எப்படி வந்து ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். சாக்கு, சாக்கு, சா சிஹெச் சவுண்ட் வரணும், சா, சாக்கு அப்படின்னா கத்தி அப்படின்னு அர்த்தம். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது இந்த பொருளுக்கு தான் நீங்கள் ஹிந்தியில் பார்க்க போகிறீங்க, கப்புக்கு பார்க்க போகிறீங்க. பியாலா, பியாலா அப்படின்னா கப் அப்படின்னு அர்த்தம். பியாலா ஹிந்தியில் பியாலா, இந்த கப்பை வந்து ஹிந்தியில் பியாலா அப்படின்னு சொல்லணும். அடுத்த பொருள் வந்து இதை தான் ஹிந்தியில் பார்க்க போகிறீங்க, ஸ்பூன், அதாவது ஸ்பூனுக்கு வந்து எப்படி ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்னு பார்க்கணும். சம்மச், சம்மச் அப்படின்னா ஸ்பூன் அப்படின்னு அர்த்தம். ஹிந்தியில் வந்து சம்மச் அப்படின்னா ஸ்பூனுக்கு சம்மச் சொல்கிறது. இதை வந்து நீங்கள் கிளாஸ், கிளாஸ் டம்ளர் பார்த்துருக்கீங்க, இதை வந்து ஹிந்தியில் கிலாஸ் அப்படின்னு சொல்லணும். கிலாஸ், கிலாஸ்னா கிளாஸ் டம்ளர். நான் ஏற்கனவே சொன்னது வந்து இது வந்து கப்பு, சரியா? கப்பு சொல்கிறது தான் பியாலா, பியாலானா கப்பு, கிலாஸ் அப்படின்னா இந்த கிளாஸ் டம்ளர், சரியா? இது பார்க்கலாம். இப்போ வந்து உச்சரிப்பு வந்து நீங்கள் தமிழில் வேணும் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து கேட்குறதுனால தமிழில் எழுதி போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. தாலி, தாலி, இப்போ நான் சொன்ன அதே பொருட்களுடைய வார்த்தைகளுக்கு தான் இந்த உச்சரிப்பு. தாலி, பிளேட்டு, சாக்கு, சாக்கு அப்படின்னா நைஃப் கத்திக்கு, பியாலா கப்பு, பியாலானா கப்பு, சம்மச், சம்மச் அப்படின்னா ஸ்பூனு, கிளாஸ் கீக்கு மேலே தமிழ் எழுத்துக்கு மேலே எதுக்கு ஜி எழுதியிருக்கேன் அப்படின்னா கீ உச்சரிப்பு கொடுக்கணும், கிளாஸ், கிளாஸ்னா கிளாஸ், சரியா? இந்த வார்த்தைகள் 5 வார்த்தைகளுமே படிச்சுக்கோங்க. படித்த திருப்பி திருப்பி எவ்வளோ வார்த்தைகள் நம்ம அதிக அளவுக்கு தெரியுதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து வார்த்தைகளை வச்சு நம்ம வந்து வாக்கியங்களாக உருவாக்குறதுக்கும், என்ன வார்த்தையை சொல்கிறாங்க அப்படின்னு மற்றவங்க சொல்கிறாங்கன்னு புரிந்து கொள்வதுக்கும் நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். பிடிச்சிருந்தனா லைக் பட்டனை ஒரு தட்டு தட்டி விட்டுட்டு போங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி. நன்றி, வணக்கம்.